ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது, அதாவது மல்டிப்ளிகேஷனு, அடிஷனல் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன், அதாவது எப்படி வந்து பெருக்கிறது, எப்படி கூட்டுறது, எப்படி வந்து டிவைட் பண்ணுறது, அதாவது வகுக்கிறது, அது சம்மந்தமாக பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எனக்கு தெரியல எக்ஸலில், அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது இல்லை மூணு நம்பர் இருக்குது, அதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ண ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஒன்றுங்கிறது செல் அட்ரஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல போய் ஒரு 45,000 ஒரு அமௌண்ட் இருக்குது, 45,000 ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பி ஒன்றில், அதாவது ஏயில் வந்து என்ன இருக்குன்னா 45,000 இருக்குது, பியில் வந்து ஒரு 1,200 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் கர்சரை வச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எங்கே வேணும், இந்த சியில் வந்து ஆன்சர் வேணும், ஒன்றுமே கிடையாது, ஈக்குவல்ட்டு தான். எந்த விதமான ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டு கொடுத்துட வேண்டியது, கொடுத்துட்டு ரெண்டு நம்பரையும் அப்படியே பெருக்கிட வேண்டியது தான். இப்போ என்ன இருக்குது, ஏ ஒன்று, அதாவது ஏங்கிறது காலம், ஒன்றுங்கிறது ரோ. அப்போ இதனுடைய செல்லு அட்ரஸ் என்னன்னா ஏ ஒன்று. இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஏ ஒன்று அப்படின்னு கொடுத்துட வேண்டியது, ஸ்டார் கொடுத்துட வேண்டியது, ஷிஃப்ட் அடித்து ஸ்டார் கொடுத்துருங்க, அதை ஹேஷ்டேக் சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டு அடுத்தது பி ஒன்று கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். வந்துருச்சிங்களா? இந்த மாதிரி ஏன் வருதுன்னா 5.4E இங்கே வந்து இடம் பத்தலன்னு அடுத்தோம், இது சயின்டிஃபிக் மெத்தடில் காட்டுது. அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த சீனுடைய சீக்கும் டீக்கும் இடையில உள்ள இந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ உங்களுக்கு காட்டும், காட்டுதுங்களா? இதுதான் இதனுடைய மல்டிப்ளிகேஷன். புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது, டேட்டாஸை அப்படியே ஈக்குவல்ட்டு போட்டு ரெண்டு டேட்டாஸையும் வந்து பெருக்க போகிறீங்க. இப்போ திருப்பி வேணாலும் சொல்கிறோம் பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் இருக்குது இல்லை மூணு நம்பர் இருக்குது இல்லை அஞ்சு நம்பர் இருக்குது, எத்தனை நம்பர் இருந்தாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இருக்குதில் ஏ ஒன்றில் வந்து 10,000 ஒரு வேல்யூ இருக்குது, பியில் வந்து ஒரு 5,000 ஒரு வேல்யூ இருக்குது, சியில் வந்து ஒரு 20,000 வேல்யூ இருக்குது. மொத்தம் மூணு விதமான வேல்யூ இருக்குது. இந்த மூணையும் இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கொடுத்தங்க, கொடுத்துட்டு ஏ ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, வந்துருச்சு. ஷிஃப்ட் அழுத்தி ஆஸ்ட்ரிக் போட்டுருங்க. அடுத்தது பி ஒன்று, ஷிஃப்ட் அழுத்தி ஆஸ்ட்ரிக் போட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்தது சி ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு தட்டுங்க. இதுதான் அதனுடைய வேல்யூ. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு வந்து இதில் வந்து ஃபேஸ் பத்தில் இடம் பத்தில் நடத்தும், இது சயின்டிஃபிக் மெத்தடில் காட்டுது. அப்போ என்ன செய்ய, இந்த டீக்கும் ஈக்கும் இடையில உள்ள ஜஸ்ட் கோட்டை அப்படி கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்பயும் வரல பாருங்கள். அப்போ ஒன்றும் பெருசாக இழுத்து பாருங்கள், வரல வரல. அப்போ என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லில் போங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லில் போய் அதில் இப்போ என்ன, அது நம்பர்னு கொடுங்க. நம்பர்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ முன்னாடி இருந்தது வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், திருப்பி வேணாம், கன்ஃபியூஸாக இருக்கா? இப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் எவ்வளோ வந்து, அதாவது என்ன செய்கிறேன், இந்த ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறேன், அந்த ஃபேஸை வந்து அதிகப்படுத்துகிறேன். அப்போ என்ன சொல்லுது எனக்கு, அதே தான் காட்டுது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட் செல் அப்படி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஜென்ரல் இருக்கும், நம்பர் இருக்கும், நம்பரை போய் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் வந்துடும். ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ வந்து இதுதான் பெருக்கிறது. இந்த மாதிரி பெருக்கி பார்த்துக்கலாம், ரைட்டுங்களாங்க? ரைட், ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் திருப்பி மல்டிப்ளிகேஷன் இதிலே சொல்கிறோம் பாருங்கள். அப்போ ஈக்குவல்ட்டு இப்போ இந்த உனக்கு வந்து, இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்துங்க. இப்போ என்ன, இந்த இடத்துல வந்து ஐட்டம் நேம்னு கொடுத்துக்குவோம். ஐட்டம் நேம், ஐட்டம் நேம் கொடுத்தாச்சு. QTY, அதாவது எத்தனை பொருள் வாங்குறீங்க. இப்போ அஞ்சுனா அஞ்சு பொருள், நாலு நாலு பொருள், அதனுடைய விலை என்ன, ப்ரைஸ், ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து டோட்டல் அமௌண்ட்டுங்க. இப்போ இந்த மாதிரி விடுவோம், டோட்டல் கொடுத்துட்டு இதை வேண்டாம் சென்டர் பண்ணிங்க, அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் பட்டனில் போய் இந்த இருக்கு பாருங்க, இந்த கொடுத்தீங்க சென்டர் ஆகிடும். இப்போ சென்டரில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோப்பு வாங்குறீங்க, 10 பீஸ் வாங்குறீங்க, ஒரு பீஸினுடைய விலை 10 ரூபா 50 காசு.
ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி வந்து ஆயில் வாங்குறீங்க, அது ஒரு 5 லிட்டர் வாங்குறீங்க, அவருடைய விலை வந்து 35 ரூபா 70 காசு. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம பெருக்கி போகணுன்னு வச்சிங்களேன், என்ன செய்யணும், இது ரெண்டையும் பெருக்கணும், பெருக்கணும்னா இங்கே வந்துடணும். அப்போ ஈக்குவல் டு இந்த இடத்துல வச்சிங்க, இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு இந்த இது ஸ்டாரு அடுத்து இந்த வேல்யூ ஜஸ்ட் கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதே ஃபார்முலாக தான் கீழே வேணும். அப்போ இந்த பாக்ஸில் இந்த டாட் ஒன்று இருக்குது, இந்த டாட்டு, இந்த டாட்டில் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வேல்யூ இங்கே வந்துடும். வந்துச்சிங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ அதே வந்து இப்போ எனக்கு எப்படி வந்து ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது, ஏற்கனவே நடத்தியிருக்கேன், திருப்பியும் நல்லா சொல்கிறேன். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டதுக்காக இதை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1200 வேல்யூ ஒன்று இருக்குது, 5200 வேல்யூ இருக்குது, 10200 வேல்யூ இருக்குது, மூணையும் வந்து எனக்கு டோட்டல் பண்ணி வேணும். அப்போ ஈக்குவல்ட்டு கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் என்ன செய்யணும், இந்த இங்கே ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கு, ஆட்டோ சிம், ஆட்டோ சம்மன் இருக்கு பார்த்திங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும் உங்களுக்கு. சாரி, இங்கே வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டு எடுத்துருங்க. ஜஸ்ட் இங்கே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த ஆட்டோ சம்மை மட்டும் கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. வந்துருச்சு பாருங்க, 1000, 5000, 15000, 16000 முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்துடும், ஈஸியாக வந்துடும். இதில் போட்டு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒன்று கர்சரை வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இந்த ஆட்டோ சம்மை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலுங்க, ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. இதை பண்ணி பார்த்துங்க. சரிங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது 1000, அதுமாதிரி இங்கே ஒரு வேல்யூ இருக்குது 2000, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது 3000, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மூணையும் டோட்டல் பண்ணி எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் ஈக்குவல்ட்டு தான் போட்டுக்கணும். ஈக்குவல்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், அடுத்தது ஷிஃப்ட் ப்ளஸ் போட்டுங்க, அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட் ப்ளஸ் போட்டுங்க, அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சு போய் ஜஸ்ட் என்டர் தட்டுங்க, ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட், இப்போ வந்து அடிஷன் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சப்ட்ராக்ட், அதாவது மைனஸ் பண்ணுறது எப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 10,000 ஒரு வேல்யூ இருக்குது, இதை வந்து ஒரு 3500.50 மைனஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல வச்சுக்கிங்க, ஈக்குவல்ட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க, அடுத்தது மைனஸு, அடுத்தது இதை கிளிக் பண்ணிங்க, ஜஸ்ட் என்டர் தட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்துடும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, மல்டிப்ளிகேஷன் பார்த்தாச்சு, அடிஷன் பார்த்தாச்சு, சப்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு. இது நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துங்க. அடுத்து எப்படி டிவைட் பண்ணுறது, டிவைட் பண்ணுறதை பற்றி சொல்ல வேலை. டிவைடர் வந்து என்னது, ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பாருங்களேன், இப்போ ரெண்டு வேல்யூ வந்து நான் வந்து மைனஸ் பண்ணணும், அதாவது டிவிஷன், அதாவது டிவைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 ஒரு வேல்யூ இருக்குது, இதை வந்து எனக்கு வந்து 100 வந்து டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு இதை கிளிக் பண்ணிங்க, இந்த ஸ்லாஷ் கொடுத்துட வேண்டியதுதான், ஸ்லாஷு இந்த, சாரி என்ன கொடுத்தோம், ஈக்குவல் டு A1 ஸ்லாஷு B1, இதை ராங் அடிக்குது, வேணும் இப்படி வேணும் கொடுத்துங்க, ஈக்குவல் டு A1 டிவைடட் B1, சாரிங்க தவறாக கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, ஈக்குவல்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு A1 ஸ்லாஸ், இந்த ஸ்லாஸ் போடணுங்க, இந்த ஸ்லாஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இப்படி ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, சப்ட்ராக்ஷனு, அடிஷன் ஆளுமே பார்த்தாச்சு. இதை ஒர்க் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, நன்றிங்க.